வணக்கம். மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஐப்பசி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் உச்சம் பெற்றிருக்கிறாரு. அவரோடு செவ்வாய் இணைஞ்சிருக்கிறாரு. குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 4, 12 ஆகிய இடங்களில் பதியறதுனால செலவிற்கேற்ற வரவு இருக்கும். ஐப்பசி 6ஆம் தேதி துலாம் ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நிலம் தொடர்பான பிரச்சனைகள் அகலும். கிடைக்கும் நல்ல சந்தர்ப்பங்களை உபயோகப்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம். ஐப்பசி 7ஆம் தேதி முதல் துலாத்தில் இருக்கிற செவ்வாயை மகரத்தில் உள்ள சனி பார்க்க போறதுனால சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். 6க்கு அதிபதியான செவ்வாயால் குடும்ப அமைதி குறையலாம். தொழிலில் கவனம் செலுத்த முடியாம திணறுவீங்க. உத்தியோகத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம். உடன்பிறப்புகளை அனுசரிச்சு போறது அவசியம். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் இறை வழிபாடு அவசியம். ஐப்பசி 13ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் போறாரு. ராசிநாதன் புதன் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது யோகம். அவர் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறதுனால பிள்ளைகளால் நன்மை விளையும். பிள்ளைகளின் மேற்படிப்பு, வேலைவாய்ப்பு, திருமணம் தொடர்பான முயற்சி வெற்றி பெறும். ஐப்பசி 14ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் போறாரு. இந்த காலத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பயணங்களால் விரயங்கள் ஏற்படும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவீங்க. பெண்வழி பிரச்சனை நல்ல முடிவிற்கு வரும். நல்ல நிறுவனங்களில் இருந்து வரும் வெளிநாட்டு அழைப்பை ஏற்பது குறித்து சிந்திப்பீங்க. வரவேற்கேற்ற செலவு இருக்கும். ஐப்பசி 27ஆம் தேதி குரு பகவான் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. உங்கள் ராசி மீது குரு பகவானின் பார்வை பதியறதுனால குரு பெயர்ச்சிக்கு பின்னர் நல்ல நிகழ்வுகள் நடைபெறும். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவர். தொழில் முன்னேற்றம் உண்டு. இந்த ராசியில் இருக்கிற பெண்களுக்கான பலன்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். ஆதாயம் தரும் தகவல் வந்து சேரும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போறது நல்லது. பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வச்சுக்கோங்க. குரு பெயர்ச்சிக்கு பின்னாடி குருவின் பார்வை பலத்தால் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும். பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் இடமாற்றங்களும் உண்டு. இந்த மாதம் புதன்கிழமைகளில் விஷ்ணு லட்சுமியை வழிபடுவது சிறப்பு. இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு பொதுவான அதிர் ஷ்ட நாட்கள்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 21, 22, 28, 29, 30, நவம்பர் 3, 4, 13 மற்றும் 14. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.